ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மெத்தினியஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பர் வண்டியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது என்ன வண்டின்னு நான் சொல்கிறேன், பார்ப்போம். சரி, வீடியோக்கு வந்தேன் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த வண்டி ஃப்ரெண்ட்ஸ், யமஹா ரே இசட்ஆர் 125 2020 மாடல் BS6. சரி, இந்த வண்டியோட ஸோ விண்டு நாய்ஸ் ஏற்பட்ட காரணத்தினால என்னால் இதை மியூட் பண்ணி தான் போட முடிஞ்சிச்சு. சரி, நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு எனக்கே தெரில. ஸோ இப்போ வண்டியை பற்றியே சொல்லியிருக்கேன். தெரியாமல் எப்படி எல்லாம் ஓட்ட வண்டியாக இருக்குது. ஸோ நம்ம இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இது வந்து 125 cc. இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பவர் 8.2 PSAT 6500 RPM. மேக்ஸிமம் டார்க் வந்து 9.7 நியூட்டன் மீட்டர் 5000 RPM. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என் பழைய நம்ம வண்டியெல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமாக என்ன சொல்ல கொஞ்சம் வித்தியாசமாக வரும். இதில் வந்து இண்டிகேட்டரை கொண்டு கொடுத்துருக்கிறதுலேயே எனக்கு இந்த ஃப்ரண்ட் வியூ சுத்தமாகவே பிடிக்கல. அது ஒவ்வொருத்தங்க இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு பிடிக்கல பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு நமக்கு வந்து இண்டிகேட்டர் இதில் இருக்கும் அந்த இதோட ரேயோட இசட்ஆரோட அழகே வந்து இதில் இண்டிகேட்டர் வச்சு வரும், அதுதான் அழகே. சரி, இது இருக்கட்டும், என்ன மாற்றினாலும் அந்த இரும்பு பிளாஸ்டிக்கை மட்டும் மாற்ற மாட்டாலும் சரி. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டு கொஞ்சம் ஆனால் நல்லாயிருக்கு, கொஞ்சம் வைசர்லாம் ஓட்டி இதில் ஒரு லைட்டு ரெட்டையில சிம்பிளில் இது என்ன ஒய் ஷேப்பில் ஒரு லைட்டு அண்டு கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்த உடனே நமக்கு லுக் வந்து மேலேருந்து பார்க்க அழகாக இருக்குது, பட் கீழே வந்து அதை அப்படியே சுதப்பி கீழே வந்து டயரை கொஞ்சம் பெருசாக அது வந்து இப்போ ஃபஸ்ட்டு இப்போ இறக்கின வண்டினால கொஞ்சம் மைலேஜ் வண்டி விட்டு சுருக்கி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெருசாக கொடுத்தா வேணால் ப்ராடாக வந்துட்டு சின்னதாக இருக்குது, அது கொஞ்சம் லுக் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதில் வந்து யூபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம்னு ஏதோ கொடுத்துருக்காங்க, அதில் தான் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. ஸ்டிக்கராக இல்லை ஒரிஜினல் அப்படியே தான் உண்டான்னு தெரில. அண்ட் இது வந்து ஃப்ரெண்டில் எப்பவும் போல் டிஸ்க் பிரேக் தான், ஆனால் ஏபிஎஸ் கிடையாது. சாரி, யூபிஎஸ்னால் தான் கொடுத்துருக்காங்க, அது என்னமோ தெரில. டிஸ்க் பிரேக்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிடிச்சி நல்லா நம்ம ஓட்டிகிட்டு வரும்போதெல்லாம் நல்லா தான் இருக்குது, பட்டு இன்னும் அது ஃபங்க்ஷன் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 400 km தான் ரன் ஆயிருக்கு. ஸோ அது இந்த பம்ப் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நம்ம கிடைக்கல. அண்டு சரி, அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு ஓரளவு அழகாக இருக்குது, அண்டு பிச்சளவு வித்தியாசமாக இருக்குது. அண்டு இதில் பல்பு பற்றி சொல்லணுன்னா அவங்க இன்னும் பழைய அதே பல்பை தான் கொடுத்துருக்காங்க. நான் எல்இடி எதிர்பார்த்தேன், பட் அதே கலர் எல்லோ கலர் பல்பு தான். சரி, அது பேட்ரிக்கா பேட்டரி இஷ்யூஸ் வரும்னு சொல்லிட்டு அப்படியே தான் கொடுத்துருப்பாங்களா இருக்கும் தெரில. சரி, இனி அப்படியே இங்கே வருவோம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த லெக் ஸ்பேஸ் கொஞ்சம் ப்ராடாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. நம்ம அந்த வண்டி மாதிரி தான் இதில் இருக்குது, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. லெக் ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் லக்கேஜ் ஏதாவது எடுக்கணுனாலும் அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட் இதோட மைனஸ்னால் எனக்கு பிடிக்காதது என்னென்னா, நம்ம ரயில் இசட்ஆரில் எல்லாம் இசட்ஆர் ரயில் எல்லாமே இதில் வந்து ஒரு ரெண்டு இதை வச்சுருப்பாங்க, பாட்டில் வைக்கவோ எதுக்காது, அது இதில் இல்லை. ஸோ ஒரு லாங் போம்பை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
ஸோ கொஞ்சம் லாங் போகும்போது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்டு ஓகே, இதில் 5 kg வர போடலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஃபோல்டபுள் பண்ணி வச்சுருக்காங்க, இது உள்ள வேணால் வச்சுக்கலாம் இல்லைனா வெளியில் வச்சுக்கலாம் லக்கேஜ் தொங்க இட. அண்டு இதில் வந்து மல்டி ஃபங்க்ஷனல் கீன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து இந்த லாக் செட்டை பார்த்தீங்கன்னா, சாரி இந்த கீ செட்டை பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நமக்கெல்லாம் வந்து இந்த சாவி எடுத்துகிட்டு பேக்கில் போய் திருப்பி பேக்கை திறக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட்டு இது வந்து அப்படி இல்லை, இங்கே இருந்துட்டு நம்ம சீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்டு லாக் பண்ணிக்கலாம், அப்படி மல்டி ஃபங்க்ஷனல் ஒரே இடத்துல இருந்துகிட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது சரி. ஸோ இனிமேல் நம்ம டிஸ்பிளே பார்ப்போம். ஓ, டிஸ்பிளே டிஜிட்டலாக தான் கொடுத்துருக்காங்க. 2-3 மோடு கொடுத்துருக்காங்க. ஈகோ மோடு தான், அது எல்லாம் இந்த வண்டியில் புதுசாக தான் இருக்குது. அனலாக் அந்த மற்ற இதில் வந்து க்ரீன் கலரில் கட்டுவாங்க, இதில் ஈகோ மோடுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏ தான் எனக்கு என்னென்னு தெரில, இதில் ஏ சுவிட்சு வேறு இருக்குது என்னென்னு தெரில, தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ஆயிலுக்குள்ளது, இது வந்து பாஸ் லைட்டு. சரி, அண்ட் இதில் வந்து ஓடோ ட்ரிப் மீட்டர் அவ்வளோதானா, ஃபியூவல் கேஜி. ஐயோ, ட்ரிப்பை ரீசெட் பண்ணிட்டேனே. சரி, இடிக்கிட்டு அதுக்கப்புறம் இதுவும் ஆஸ் யூஷுவல் போக்கோ இன்ஜின் தான், சுவிட்சஸ்லாம் அதே வேறு லெவல். உங்களுக்கு சஸ்பென்ஷன் வேணும்னு சொல்லி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எடுங்க. இது அதே இன்ஜின் மாதிரி தான் இருக்கப்பட்டது. இது ஏர் ஃபில்டரா, அவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. சரி, சஸ்பென்ஷனுக்கு கொஞ்சம் தள்ளி வந்துருக்கு, வண்டி கொஞ்சம் ப்ராடாக இருக்குது, கொஞ்சம் அப்படியே டிசைனை மாற்றிருக்காங்க. இது வந்து 125 cc ஆனதுனால என்னென்னமோ வித்தியாசங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அண்டு அதே செட்டப்பு தான், பிளாஸ்டிக்காக இருக்கணும், கண்டுபிடிக்க முடியல, மேக்ஸிமம் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். அண்டு பேக் தான், இதில் ஒரிஜினாலிட்டினா அந்த பேக் கலரில் ஓரளவு மேட்சிங் மாதிரி இருக்குது. இந்த இடம் மட்டும் ஓரளவு அப்படியே பழைய வண்டிக்கு மேட்ச் ஆன மாதிரி இருக்குது. சைலன்சர்லாம் சுதப்பிட்டாங்க, இது என்னத்தை, அதில் எவ்வளோ அழகாக இருக்கும், இதில் என்னத்தை இது. சரி, ஓகே, ஓரளவு போடலாம். டயர் தான், டயர் வந்து 100, 10, 90, 100, 110ண்ணா என்னமோ ஓரளவு 110, 90, 100 நமக்கு 100, 90 பத்தா, நம்ம கொஞ்சம் ப்ராடாக வருது, இல்லை அதே டயர் தானா தெரில. சரி, ஓகே, டயர் கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருக்காங்க. இது இந்த நம்ம பழைய அளவான்னு தெரில எனக்கு, சாரி. அண்டு அதே கூலிங் தான், கூலிங் சிஸ்டம் வித்தியாசமாக இருக்குது. சரி, ஓகே, வண்டியை ஒரு ஆக்கர் ஒன் பண்ணிட்டோம். இதில் என்ன தான் ஃபியூல் இன்ஜெக்ஷன்லாம் இருந்தாலும் இது அதே தான், அதே கெப்பாசிட்டி தான். டேங்க் வந்து 5.2 liter டேங்கு தான். அண்ட் இதோட வேறு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, அந்த யூபிஎஸ்ன்னு சொன்னேன்ல, அது வந்து என்னென்னா யூனிஃபீல்டு பிரேக்கிங் சிஸ்டம். அதாவது நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதை தான் கண்டுபிடிச்சேன், ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா 145 mm, கம்மியாக தான் வருது, 145 mm. அண்டு இதோட மொத்த வெயிட்டும் வந்து ரொம்ப லோ, 99 kg தான், 100 kg கூட இல்லை, 99 kg தான். ஸோ இது உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதோட என்ஜின் பவர் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இன்ஜின் பவர்னு சொல்ல போனால் இது வந்து 9.2 டார்க், இதோட டார்க் வந்து 9.2 Nm. நம்ம பழைய ரைஸ் செட்டரில் வந்து 8.2 something, 8.7 அந்த மாதிரி தான் வரும், 8.9 தான் வரும். ஸோ இதை வந்து அதோட இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இதோட மைலேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே என்ன கம்பெனியில் கொடுத்துருக்காங்கன்னா, நாங்கள் வந்து நார்மல் ரைஸ் செட்டாரோட 16% எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம நார்மல்லே கம்பெனி அலாட் பண்ணுறதே வந்து 55 km கொடுத்துருக்காங்க. நமக்கு நார்மலாக ரே செட்டாரில் வந்து 45 வரை கிடைக்கும் ஹைவேஸில், நான் சிட்டி ரைடில் ஒரு 40 கிடைக்கும், எனக்கு அப்படி தான் நினைக்கிறேன் வண்டிக்கு அப்படி தான் கிடச்சுன்னு. ஸோ இது வந்து இப்போ வந்து ஒரு 52 வரை கிடைக்கி, அண்ட் ஒரு 50 எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து பட் அந்த அளவு என்ன சொல்கிறது, அவங்க வந்து அதுக்கு 40 தான் இறக்கிருக்காங்க போல், 113 cc, 125 cc கொஞ்சம் மைலேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இது பிடிச்சிருக்கா இல்லை அது பிடிச்சிருக்கான்னு
கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்டு சரி அவ்வளோதான், வேறு என்னத்தை சரி இதில் என்னென்ன மாற்றணும் அப்படின்னு, சரி என்னென்ன மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதை பற்றி இன்னொன்று சொல்லப்போ, இதோட மெயின் மைனஸ்னு வேணும் கூட யமகா கம்பெனியில் வந்து திருப்பி எல்லாத்தையும் கீழே வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை மட்டும் ஒன்று அது பண்ணால் நல்லா இருந்திருக்கும், சரி பண்ணலை. இதில் வந்து இந்த விகோ ஜூபிட்டர்லாம் வச்சுருக்க மாதிரி இப்போ எல்லா பைக்லையும் இப்படி தான் வருது, இவங்க மட்டும் ஏன் இன்னும் இப்படி இருக்காங்கன்னு தெரில. சரி நீ இதோட என்ன இதோட அது கேங் கெப்பாசிட்டி, இது இந்த இது என்ன இதோட உள்ள பாக்ஸ் கெப்பாசிட்டி பார்ப்போம். ஓகே ஸோ இது வந்து இது வந்து ஃபியூவல் இன்ஜெக்ஷன் தான், பார்த்தீங்கன்னா தெரியும் கார்பரேட்டர் கிடையாது ஃபியூவல் இன்ஜெக்ஷன். ஸோ கொஞ்சம் பெட்ரோல் எப்பவும் நிறைய ஒரு ஹாஃப் டேங்காக இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணணும். மெயின் பாயிண்ட் என்னென்னா டேங்க் வந்து ரொம்ப ஸ்பேசிங்காக கொடுத்துருக்காங்க, பழைய வண்டியோட கொஞ்சம் ஸ்பேசியாக இருக்குது. அதாவது 21 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க இதில். ஓகே பட் அதோட மைனஸ் வந்து இது தான். அண்டு ஓகே ஸோ இதோட சீட்டிங் கெப்பாசிட்டி பார்ப்போம். ரெண்டு பேருக்கு சீட்டிங் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும், அது பில்லியானுக்கும் சரி ஓட்டுறவங்களுக்கும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் டிசைனாக இருக்குது. சொல்லலாம் ஹாய் 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 ஹாய். 2 மீட்டரும் ஓகே. ஸோ இதில் இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னா நீங்களே பாருங்கள். ஸோ இதில் அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லா வண்டியிலும் இருக்க மாதிரி, இப்போ இதில் ஸ்டாண்டு போட்டால் வண்டி ஆன் ஆகாது, ஸ்டாண்டு போட்டால் ஆஃப் ஆயிரும். பாருங்களேன் ஆனில் இருக்குது, ஸ்டாண்டை போட்டால் ஆஃப் ஆயிருது. ஸோ இது ஒரு மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் இதில். அண்ட் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டே கேட்க மாட்டேங்குது, அதான் மேட்ரு. இப்போ பாருங்களேன் அது வந்து நம்ம கிக் பண்ணால் அந்த கிக்குன்னு சொல்லேன் அவ்வளோ. அண்ட் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுறது சைலண்ட் ஸ்டார்டர் அண்ட் ரொம்ப வெயிட்லெஸ் விவரங்களேன் அவ்வளோ. ஓ நம்மதான் ரொம்ப இதாக பண்ணியிருக்காங்க அண்ட் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக பண்ணியிருக்காங்க. எல்லா வண்டியுமே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். சரி ஓகே, இதில் என்னென்ன கலர் அவைலபிள்னு நான் சொல்கிறேன். அண்டு டிஸ்க் பிரேக் இதில் உள்ள மெயின் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், இதை ஓட்டி பார்த்துட்டு ஃபுல்லாக இதோட மைனஸ் ப்ளஸ் எல்லாம் சொல்லிடலாம். இப்போதைக்கு நான் சொல்லிட்டேன்ல அவ்வளோதான் மைனஸ் ப்ளஸ். ஸோ பிரேக்கிங்னு ரொம்ப இது ரொம்ப ஓரளவு நல்ல பிரேக்கிங்காக தான் இருக்குது. இது யூனிஃபீல்டு பிரேக்கிங் சிஸ்டம்னு தான் கொண்டிருக்காங்க. பிரேக்கிங் ஓகே ஓரளவு குவைட் நல்லா தான் இருக்குது. ஸோ பிரேக்கிங் பற்றி கவலை கூட வேண்டாம், ஃப்ரண்டில் டிஸ்க்கு பேக்கில் இது ட்ரம் பிரேக் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒப்பீனியனாக தான் சொல்லியிருக்கோம், ரிவ்யூ எதோ பெரிய ரிவ்யூ தெரில. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாமே டிஸ்லைக் பண்ணுங்கள். பாய். ஸோ கலர்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பார்த்த பிளாக்கோட சேர்த்து இன்னும் 6 கலர் அவைலபிளாக இருக்குது, அதெல்லாம் என்ன. ஸோ இது நம்ம வண்டியோட ப்ரைஸ் பார்ப்போம். லாக்டவுனில் கொஞ்சம் அதிகமாக ப்ரைஸில் ஒத்துருக்காங்க, 1 லாக் மேலே. இப்போ வந்து கரண்டாக கன்னியாகுமரியில் 89,000 கிடைக்குது.